ஹாய், நல்லா எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆடியோ வீடியோ விசிபிளாக இருக்காங்க, கிளியராக இருக்கா? எஸ் நோ, யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி ஈவினிங் எனி போஸ். எஸ் கிருஷ்ணமூர்த்தி, குட் ஆஃப்டர்நூன் கிருஷ்ணமூர்த்தி. சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ கடமையை முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் திஸ் இஸ் மீ பிரவினேஷ், நான் பிஇ ட்ரிப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நான் ஃபேக்கல்ட்டி அண்ட் ட்ரைனராக யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிருக்கேன் 2 தடவை, Group 2 Mains போயிருக்கேன். திஸ் இஸ் மை கோட் பிரவி, இது எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். வாட் யூ வில் கெட் பிரியங்கா, குட் ஆஃப்டர்நூன் பிரியங்கா. ஸோ உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வரும், உங்களுடைய எஜுகேட்டர் கிட்ட உங்களால் சாட் பண்ண முடியும், டிஸ்கஷனில் என்கேஜ் ஆகலாம், உங்கள் டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செஷன் நடந்துட்டு இருக்கும்போதே உங்கள் டவுட்ஸை அப்படியே போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப் மூலமாக மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்வீனியண்டான எஜுகேட்டர் கிட்ட நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டர்ஸ் அண்ட் குவிஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டாக நீங்கள் இதை சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்கப்படும். நான் எடுத்துகிட்டு ஒரு PDF-ம் கூட உங்களால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்களாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் நம்ம கோர்ஸஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ புதுசாக ஆட் ஆயிருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும், யூனிட் 8 அண்ட் 9 எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். திருக்குறளும் கூட கோர்சஸ் வந்து நடத்திட்டு வராங்க. குறிக்கோள் அப்படின்னு பேட்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க Group 4 and VAO-க்கு. அதே மாதிரி டெய்லி T20 Test கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 20 quizzes வந்து டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மண்டே அப்படின்னா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு 20 கொஷினும் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். இலக்கு அப்படின்னு பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 8th January அப்போ. இன்னொரு பேட்சும் நெக்ஸ்ட் வீக் கூட, அடுத்த பேட்ச் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இலக்குக்கு. Group 2 Prelims-க்கு உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து TNSERT புக்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க 6th-12th வரையும். யாருக்கெல்லாம் Group 1 ஹோப் இருக்கோ, ப்ரிலிம்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெயின்ஸ் கோர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயின்ஸ் கோர்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங்கை ஆர்டராக வந்து பண்ண முடியும் அப்படின்றது இந்த கோர்ஸ் மூலமாக உங்களால் கெயின் பண்ண முடியும். ஸோ உங்களாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிளானை உங்களால் சூஸ் பண்ண முடியும், 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் போகாதீங்க, டைம் ஸ்பெண்ட் ரொம்ப கம்மி. எடுக்கிறதுல இருந்தால் 1 இயர் 2 இயர் எடுங்க. உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு டைமும் லென்த்தியாக கிடைக்கும். 1 இயருக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 7000. இல்லையும் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல், உங்களுக்கு 10% ஆஃபர் வழங்கப்படும். நீங்கள் 6300 பே பண்ணால் போதுமானது. அதையும் நீங்கள் ஒரே ஐடியா பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இதை நீங்கள் இஎம்ஐ மூலமாகவே செலுத்தலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல இதை நீங்கள் செலுத்துக்கலாம். 2 இயர்ஸ் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். வென் கம்பேர்ட் வித் 1 இயர், நீங்கள் இது 2 இயர்ஸுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா டைம் ஸ்பேனும் உங்களுக்கு லென்த்து, காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியன்ட்டு, ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான் வரும் 1 இயருக்கு நீங்கள் 2 இயருக்கும். 8400 வரும். மறக்காமல் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 10% ஆஃபர் வழங்கப்படும். அதில் நீங்கள் 7560 பே பண்ணால் போதுமானது. நீங்கள் ஒரேடியாக பே பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. இதை இஎம்ஐ மூலமாகவே செலுத்த முடியும். ஹெட்டிங் என்ன பார்த்தீங்க, செஷனோடைய ஹெட்டிங் என்ன, TNSERT புக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி பார்த்தோமா, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி கூட பார்த்துருவோம் ரைட், ஜாகிரபி அண்ட் பாலிட்டி 6th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். எல்லாருமே கேட்டதுக்கு ஃபீட்பேக்கில் Group 2 Prelims-க்கு டீச் பண்ணுங்கள் சார், Group 2-க்கு தான் நிறைய வந்துச்சு, Group 2 Prelims-க்கு வந்து கொடுங்க, Group 2 Prelims-க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம மெயின்ஸ் கிளாஸ் போட்டோம், மெயின்ஸ் கிளாஸில் யாருமே வந்து அவ்வளோவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா Group 1 இருந்து அதுக்கப்புறம் போகிறவங்க பேட்சஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ Group 2 Prelims-க்கு எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால தான் 6th book-லேருந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6th book எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, அவங்க 6th book போயிடலாமா? 6th book ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுலேருந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் ரைட். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படிப்போம், அதுக்கப்புறம் பாலிட்டி அண்ட் ஜாகிரபி ரைட். ஹெட்டிங்கில் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இருக்கும், ஜாகிரபி கூட முடிஞ்சால் பார்த்துருந்தோம் நம்ம. ஷால் வி மூவ்? எஸ் ஆர் நோ? ஸோ
அந்த செஷன் ஒரு லென்த்தியான செஷனாக இருக்கும், ஒரு 2 hours கிட்ட இருக்கும், ரைட். ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக நீங்களா 6th புக்காக எடுத்து தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கும், செஷன் படிக்கிறப்போ வந்து 6th புக் வந்து கடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ் தேங்க்யூ அனி போஸ், ரைட். ஓகே, நம்ம 6th புக் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ரைட். தமிழோ இங்கிலீஷோ ஏதோ, நான் இங்கிலீஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரைட். நம்ம இதுதான் வந்து தமிழில் பார்த்துட்ருக்கோம், எத்திக்ஸ் தான் வந்து தமிழ் புக் இருக்கு, தமிழில் பார்த்துட்ருக்கோம். எஸ் விசிபிளாக இருக்கா? அதாவது இதுதான் டேர்ம் ஒன்னுக்குரிய 6th புக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்க்குறோம். ஹிஸ்ட்ரியில் ஹியூமன் எவல்யூஷன்னா எப்படி இருக்கும், இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் ஆல்ரெடி நம்ம எத்திக்ஸ்லேயே பார்த்தாச்சு, ஸ்டில் இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படலாம். ஏன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். தேங்க்யூ பிரியங்கா. தமிழகத்துலேருந்து ஒரு சில ஏன்சியன்ட் சிட்டிஸ் எடுத்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ அனி போஸ். அனிபோஸ் பாயா கேர்ளாங்க, ஸோ கேட்குறதுக்கு தான், மேம் சார் போடுறதுக்கு தான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கலாங்க, ரைட். சிவிக்ஸில் குவாலிட்டியை தான் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுறது, டைவர்சிட்டினா என்ன, எப்படிலாம் நம்ம டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ இதுதான் யூனிட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துருவோம். தேவையில்லாதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம். க்வெஸ்சனை எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும், ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம என்ன கேட்பாங்க, என்ன எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றதுடைய அப்ஜெக்டிவ் தான் இந்த லெசன் படிக்கிறதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும், ரைட். ஹிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம இப்போ வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு. தேவி தேங்க்யூ மேம், வெல்கம் தேவி, குட் ஆஃப்டர்நூன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட்ல வாழ்ந்த மனிதர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட அவங்க என்னென்ன இது பண்ணாங்க, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, ஸோ அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, நம்ம இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறோம், ரைட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்டோரிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லெசன், ரைட். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்கும், அம்மாவும் பொண்ணும் பேசுகிற மாதிரி. நான் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ ஹிஸ்ட்ரினா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பிசியிலேருந்து ஏடி வரையும் நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணலாம், ரைட். பிசினா 2500 கம்மியாயிட்டே வரும், அதுக்கப்புறம் இந்த சைடு ஏடினா கூடிக்கிட்டே போகும், ரைட். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். டூ யூ நோ பாக்ஸ் வந்து, சாரிங்க என்னோட மொபைல் உடஞ்சிருக்கு, அதனால உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது சார். டெய்லி கிளாஸா சார்? எஸ் மேம், தேவி டெய்லி கிளாஸ் தான் இருக்கும், டெய்லி கிளாஸ் தான் இருக்கும். டெலகிராமில் லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நேம்லே இந்த சேனல் நேம் என்னவோ அதே தான் வந்து டெலகிராம் சேனலும், அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கப்படும் எப்பப்போ கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். எஸ் மேம், அதான் டெலகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தான். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரினா என்ன, சசிகுமார் ஒரு படத்தில் கேட்பார் தெரியுமா, உங்கள் அப்பா பேர் என்ன, அவங்க தாத்தா பேர், அவங்க தாத்தா பேர், அது கிடைக்கல இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரல. எஸ் மேம், லைவ் டெஸ்ட் எல்லாம் இருக்கும், நீங்கள் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டெஸ்டஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்னும் ப்ளஸ் கோர்சஸ் உள்ளே வந்து சேர்றீங்க அப்படின்னா, மறக்காமல் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து டெஸ்ட் பேச்சஸும் கூட நீங்கள் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ரைட். ஓகே, ஹிஸ்ட்ரினா என்னங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது நம்மளுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம தேவையில்லாமல் இருக்கிற லைன் எல்லாமே படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை, ரைட். ஓகே, இன்ஃபோபிட்ஸ்னா என்ன, த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டு ஹிஸ்டோரியா. ஹிஸ்ட்ரின்றது எதுங்க, என்ன வேர்டுன்னு கேட்பாங்க, க்ரீக், 1 mark. க்வெஸ்சன் கேட்டால் 1 mark. த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்டா, லத்தீன் வேர்டா, இட்டாலி வேர்டா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இட் இஸ் க்ரீக் வேர்டு, விச் மீன்ஸ் லேர்னிங் பை என்குயரி. ஸோ நம்ம க்வெஸ்சன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் பேர் தான் என்னது, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீக்கில் சொல்கிறாங்க, ரைட். ஸோ இன்னும் ஏன்ஷியன் பீரியடில் பீப்புள் எங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குகையிலலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அத்தாச்சு என்ன, அதுக்கு சோர்ஸ் என்ன, ஸோ அங்கே
வாழ்ந்த மனிதர்கள் ஸோ எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்களுடைய ராக்ஸ்லேயோ பெயிண்டிங்ஸ் மூலமாகவோ தெரிவிச்சிருப்பாங்க நம்மளுக்கு, கரெக்டுங்களா? அதுதான் நம்ம என்ன பண்றோம், வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஒரு சோர்ஸாக எடுத்து வச்சு நம்மளுக்கு நிரூபிக்கிறாங்க, ரைட்? ஸோ இப்படிதான் வந்து அந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் இருந்தது, குகையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்காவேஷன் சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோமா, ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் மேல இருந்து வந்துடலாமா? விசிபிளா இருக்கா? இட் இஸ் மேகர்கர். ஸோ இதுதான் மேகர்கர். எங்கெங்க இருக்கு மேகர்கர்? மாடர்ன் டே ஆப்கானிஸ்தான், ரைட், புர்சாவ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதெல்லாம் என்னது, மேஜர் இந்தியன் எக்ஸ்காவேஷன் சைட்ஸாக பார்க்கப்படுகிறது, ரைட்? கொல்லிவா, மஹகரா, சிராந்த். ஸோ இதெல்லாம் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ண சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக. லோத்தல் எல்லாருக்குமே தெரியும், குஜராத். ஸோ அதுக்கப்புறம் பிம்பேத்கா கேவ்ஸ், பிம்பேத்கால கேவ்ஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அதுக்கப்புறம் குணாசாகி, ஹல்லூர், பிரம்மகிரி, பையம்பள்ளி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸ்கேவேஷன் சைட்ஸ். ஆதிச்சநல்லூர் தெரியும் எல்லாருக்கும், அதிரம்பாக்கம், பையம்பள்ளி, பிரம்மகிரி, இது எல்லாமே அந்த காலத்தில் ஏன்ஷியன் எக்ஸ்கேவேஷன் சைட்ஸாக பார்க்கப்படுது. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட்? ஸோ இதில் கொடுக்கப்பட்ட சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, பேலியலித்திக் ஏஜை குறிப்பிடுது, பிரான்ஸ் ஏஜை குறிப்பிடுது, அயன் ஏஜை குறிப்பிடுது. ஓகே, பையம்பள்ளி என்ன சைட்டுன்னு கேட்பாங்க கொஸ்டின். தேவி எல்லாமே அவைலபிளாக இருக்கும் மேம். நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கோல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் உங்கள் கோல்ஸில் எஸ்எஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கிளாஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ், யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி கிளாஸஸ், ரைட்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்சி வந்து ஹிந்தியில் தான் இருக்கும், இந்தியன் இங்கிலீஷில் இருக்கும். இன்னும் தமிழில் வந்து கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரியலைங்க. எஸ்எஸ்சி கிளாஸ் வந்து தமிழில் அவ்வளோவா நான் பார்த்ததில்லை, இந்தியன் இங்கிலீஷில் இருக்கும் எஸ்எஸ்சி, ரைட்? ஓகே, பையம்பள்ளி என்ன சைட்டுங்க? பேலியோலிதிக்கா, அயன் ஏஜா, பிரான்ஸ் ஏஜா? கொஸ்டின் கேட்பாங்க. பையம்பள்ளி இஸ் அண்ட் நியோலித்திக் ஏஜ், ரைட்? பிரம்மகிரி அதுவும் நியோலித்திக் ஏஜ். அதிரம்பாக்கம் பேலியோலித்திக் சைட். ஆதிச்சநல்லூர் பிரான்ஸ் ஏஜ். ஸோ இப்படி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் வடிவமைக்கப்படும், ரைட்? லோத்தல் என்ன சைட்ஸ்? லோத்தல் பிரான்ஸ் ஏஜ், ரைட்? க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் சான்சஸ் உண்டுங்க. ஓகே, மேயர்கர் என்ன சைட்டு? நியோலித்திக் சைட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இன்ஃபோ பிட்ஸ் வந்து ஒரு இன்ஃபோ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை நியூமிஸ்மேட்டிக்ஸ்? காயின்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் நியூமிஸ்மேட்டிக்ஸ். எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டுகளை படிக்கிறது பேர் எபிகிராஃபி. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரைட்? ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கால் எபிகிராஃபி. இதெல்லாம் குரூப் ஃபோருக்குரிய கொஸ்டின். ஸோ இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் வச்சு தான் என்னது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ். இதன் மூலமாக தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது இந்த எக்ஸ்கேவேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம அன்றைக்கி மாங்கு மாங்குன்னு படித்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன டைப் ஆஃப் சிவிலைசேஷன்? எனிபடி? வில்லேஜ் டைப்பா, அர்பன் டைப்பா? எஸ் நோ எனி ஒன்? ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஸோ இது ஒரு 2 hour செஷனுங்க, கண்டிப்பாக டூ வே கம்யூனிகேஷன் தான் ஈஸியாக கடந்து போயிடலாம் நம்ம. அர்பன், சூப்பர், எக்ஸலன்ட் பிரியங்கா. அர்பன் சைட்ஸ், ஸோ இது எதை வச்சு சொல்கிறோம் நம்ம? இது எப்படி வந்து அர்பன் சைட் அப்படின்னு சொல்கிறோம்? என்ன டைப் ஆஃப் சிவிலைசேஷன் அர்பன் டைப் ஆஃப் சிவிலைசேஷன்? ஏன்னா சோர்சஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இவங்க ஆக்குபேஷனில் ஈடுபட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் ஈடுபட்டிருக்காங்க, ட்ரேட் ஈடுபட்டிருக்காங்க ட்ரேடில். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப லக்ஸூரியஸாக வாழ்ந்தாங்க, மாட மாளிகையில் வாழ்ந்தாங்க. அவங்க கட்டிடங்கள்லாம் பார்த்தாலே தெரிய வருது அவங்க அர்பன் ஸ்டைலாக
இதில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்கேவேஷனுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் ரைட். டைம் பீரியட் ஃபர்ஸ்ட் என்னங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே ஸ்டோன் டூல்ஸை வச்சு அந்த கேவ்ஸ்லாம் வரைஞ்சு விளாண்டுருப்பாங்க, கரெக்டுங்களா ரைட். ஓகே நெக்ஸ்ட், ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இது எப்படிங்க உல்டா பண்ணுறது. வெயிட் எ மினிட், ரொட்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எதெல்லாம் எடுத்தால் சோர்சஸாக பயன்படும். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்ன, காயின்ஸு, அதுக்கப்புறம் பாட்ரிஸ் வச்சு சொல்லலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ண டாய்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், அவங்க என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறத வச்சு விமனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, ராக் எடிக்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னா ஏதாவது வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அங்கே எக்ஸ்கேவேஷன் நடக்குது ரைட். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர் லிட்ரேச்சர் எதுவும் இருக்கா, ஸ்கிரீன், எஸ் அதான் பண்ணிட்டேங்க அனிபோஸ், ஸ்கிரீன் ரொட்டேட் பண்ணியாச்சு நீங்க பாத்துக்கோங்க ரைட். ஓகே லிட்ரரி சோர்ஸ் இருக்கா, அப்படின்னா லிட்ரரி சோர்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் மூலமாக இருக்கு. டெக்ஸ்ட்னா அப்படின்னா அது ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்டா இருக்கா இல்ல அது ஒரு எப்பிக்கா இருக்கா இல்ல டிவோஷனல் லிட்ரேச்சரா இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம சோர்சஸாக நம்ம பயன்படுத்துறோம் ரைட். ஓகே ஓகே நெக்ஸ்ட், ஓகே இது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் புக்ல ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் எ மைட்டி எம்பரர் அசோகா பத்தி கொடுத்துருக்காங்க, த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ரைட். ஸோ இவர் மொதல் வந்து எப்படி இருந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆனது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். இட் வாஸ் டூரிங் இஸ் பீரியட் புத்திசம் ஸ்ப்ரெட் இன்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா. இவர் தான் என்ன பண்றாரு, புத்திசத்தை ஏசியால பரப்புறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய மகனை ஸ்ரீலங்காக்கு அனுப்புவார் கரெக்டுங்களா, அவர் பையனையும் பொண்ணையும் இப்ப மாடர்ன் டே ஸ்ரீலங்காக்கு அனுப்பி புத்திசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புவார் கரெக்டுங்களா. அவர் வாரம் வந்து வார தொடக்கிறதுல பெரிய மன்னராக இருப்பார், அதுக்கப்புறம் அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ரொம்ப பேர் நிறைய பேர் இறந்துடுறாங்க அந்த வாரில், கலிங்கா வார் அப்படின்ற ஒரு வார். அந்த வாருக்கு அப்புறம் அவர் கல்லுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கு அப்படின்றத அப்புறம் தான் உணர்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்றாரு, டிவோஷனல் லைஃப்குள்ள இறங்கிடுறாரு ரைட். பீஸ் ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஓகே, ஸோ ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸம்ப்ளரி, ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்டரி. ஸோ இதெல்லாம் தேவையில்ல, என்ன கேட்பாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோடு போட ஆரம்பிக்கிறாரு, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு லே த ரோட்ஸ். அதுக்கப்புறம் தர்ம சக்கரால 24 ஸ்போக்ஸ் இன் அவர் நேஷனல் பிளாக் அப்படின்றது எடுத்தது எங்க இருந்து அப்படின்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அஜித் குமார் வெல்கம். அஜித் குமார் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நீங்க போயிருக்கீங்களா இல்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா? கிருஷ்ணமூர்த்தி வெல்கம். ஸோ நான் இவருக்கு மட்டும் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேங்க, நான் ஆல்ரெடி எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிருக்கேன் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் தெரியுங்களா, பாயிண்ட் பை பாயிண்டா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி. ஒரு ஆஃபீஸர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்ல இருக்கும். ஸோ அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கும், ஆப்டிடியூட் தான் இருக்கும் ரைட். அதில் எப்படியா கிளியர் பண்ணிடுவீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனில் கூட்டு போவாங்க ரைட். குரூப் டிஸ்கஷனில் குரூப் டிஸ்கஷன் உட்காரும் போது எல்லாரையும் ஃபர்ஸ்ட்டு கவனிங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் குரூப் டிஸ்கஷனில். ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, நம்மளை சுற்றி ஹிந்திக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஒன்று கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்திலேயும் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்காது, தமிழில் பேச முடியாது, நம்ம இங்கிலீஷில் தான் பேசி ஆக வேண்டும். ஸோ நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீங்கள் பயந்தாலும் பயத்தை மூஞ்சியில் மட்டும் காட்டவே கூடாது. ஸோ நான் அப்படி தான் போனேன், நான் கடைசி வரையும் போனேன், அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டு ரவுண்டு குரூப் டிஸ்கஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 நாள் இருந்துடலாம் அந்த ரைட்.
ஸோ அந்த நாலு நாளில் உங்களுக்கு எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே அங்கே தெரிய வரும். ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கும், ஒரு புக் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், அந்த புக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக தான் இதில் கிளியர் பண்ண முடியும். குரூப் டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ண பாருங்கள் எப்பயுமே. ஸோ இனிஷியேட் பண்ணலை அப்படின்னாலும் மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிட்டு அவங்கள பார்த்து பேசுங்க. ஒருத்தரை மட்டும் பார்த்து பேசாதீங்க. உங்கள் குரூப்பில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரையும் பார்த்து, ஒரு கேப்டன் வந்து பத்து பேர்கிட்ட என்ன இப்போ கிரிக்கெட் விளாட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? பத்து பேர்கிட்ட சொல்லுவீங்களா நீ ஃபீல்டிங் தான், இந்த இடத்துல போய் நில்லை, இந்த இடத்துல பவுலிங் பண்ணு. ஸோ அந்த மாதிரி பத்து பேர்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி உங்கள் குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து செலக்ட் ஆனேன் குரூப் டிஸ்கஷனில். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான், ரைட்? ஓகே ஓகே, தேங்க்யூ அஜித்குமார். ஸோ அவங்க ஹிந்திலெலாம் பேசுவாங்க, அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே பேசலாம். ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும் தேவி மேம். கோடு வந்து பிரவி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க, PREVI. கோடு வந்து பிரவி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க மேம். PREVI கோட் வந்து பிரவி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஃப்ரீ கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே, அசோகா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். என்னதான் வந்து அசோகா தி கிரேட் அப்படின்னு சொன்னாலும் 20th செஞ்சுரி வரையும் என்ன பண்ணாரங்க அப்படின்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அன்னோனாக தான் இருந்தது, ரைட்? அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அன்னோனாக தான் இருந்தது. ஸோ மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்றவர் யார் கலெக்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ரிவீல்டு த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. க்வெஸ்சன் கேட்பாங்க, இதுலேருந்து என்ன க்வெஸ்சன் கேட்க முடியும்னா இதுதான், அசோகாவுடைய எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி கொடுத்து ஆல்தியாவோ கொடுக்கலாம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ நான் இந்த லெசன் எடுக்கிறதுக்கு ரீசனே இந்த இதுலேருந்து க்வெஸ்சன் கேட்டால் ஃப்ரேம் பண்ணால் எந்த ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணியாங்க, ரைட்? ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் அக்கௌண்ட் சார்லஸ் ஆலன் ரோட் எ புக் டைட்டில் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் which provided a comprehensive account of Asoka. So, ஒரு ஒரு புக் எழுதுறாரு சார்லஸ் ஆலன் அப்படின்றவர். அந்த புக்கோடைய நேம் என்ன, அந்த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் அசோகாவை பற்றி இதில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய ரிசர்ச் எடுத்ததுக்கப்புறம், நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அசோகாவுடைய க்ளோரியஸ் ரூலை பற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க, ரைட்? ஸோ அங்கே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அப்சர்வ் ஆன் த ராக்ஸ், ராக்ஸில் உள்ள இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சாஞ்சி ஸ்டூபா, சாரநாத் பில்லர், இதெல்லாம் எதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ச் ஆஃப் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், யாருங்க ஆத்தர், சார்லஸ் ஆலன். ஸோ இதன் மூலமாக அசோகாவுடைய கிரேட்னஸ் உலகத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது, ரைட்? ஓகேங்க, இதுதான் சாஞ்சி ஸ்டூபா, தெரியும் எல்லாருக்கும். கோட் போட்டிங்களா தேவி மேம்? ஒன் மினிட்டுங்க, கோட் யூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ போக முடியுதா, ஆக்சஸ் கிடைக்குதா? ஓகே, அடுத்து பிரைனிலா வெல்கம் மேம், குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதுவும் க்வெஸ்சன் நாங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும். ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா
ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியடுக்கும் ஹிஸ்ட்ரி பீரியடுக்கும் நடுவில் பீரியட் தான் என்னது புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இன்னொரு ஒரு டூ யூ நோ பாக்ஸில் இருந்து கேட்கப்படுற கொஸ்டின், தம்மா அப்படின்றது பிரக்ரித் வேர்ட். ரைட், தம்மா இஸ் த பிரக்ரித் வேர்ட் ஃபார் த சான்ஸ்கிரிட் டேர்ம் தர்மா. தர்மா அப்படின்னா என்னங்க, தர்மம் அப்படின்றது சமஸ்கிருத மொழியில் உள்ள ஒரு வார்த்தை, அதுதான் என்னது பிரகிருத் மொழியில் தம்மா அப்படின்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்றது அர்த்தம். டூ யூ நோ பாக்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க டூ யூ நோ பாக்ஸஸில். குரூப் ஒன்ல ரெண்டு கேள்வி இந்த மாதிரி வந்துருந்துச்சு, இந்த கீழடியை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு டூ யூ நோ பாக்ஸ் லெவன்த் எத்திக்ஸ்ல, அப்படியே இருக்கு அந்த பாயிண்ட். ரைட், ஓகேங்க. இதுதான் வந்து நீங்க ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிய வருகிறது. ரைட், நெக்ஸ்ட் லெசன் என்ன இருக்கு? இதெல்லாம் நீங்க எழுதிருவீங்க தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸோ அதை நம்ம எம்சிக்யூ செஷன்ல பார்ப்போம். ஓகே, ஹியூமன் எவல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஹியூமன் எவல்யூஷன் எப்படி வந்து ஹியூமன் வந்து எவால்வ் ஆனா அப்படின்றத பத்தி ஒரு லெசன். ஸோ இந்த லெசன் நம்ம கற்றுக்கிறதுக்குரிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஆரிஜின் எங்கேருந்து வந்தது. ரைட், நம்மளுடைய ஸ்டேஜஸ் இருந்ததா, ஹியூமன் லைஃப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிந்து இருந்ததா, ஹியூமன் எவல்யூஷன் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் நொமாடிக் லைஃப், அவனுடைய நொமாடிக் லைஃப் எப்படி இருந்தது, ஹண்டிங் பண்ணானா கேதர் பண்ணானா இல்லை அவனுடைய லைஃப்பில் செட்டில் ஆனானா, எப்படிலாம் செட்டில் ஆனான் அப்படின்னா. ஓகே, ரைட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் யாரு, வீல் எல்லாம் யூஸ் பண்ணானா, ஃபயர் யூஸ் பண்ணானா, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்க போகிறது. ஸோ இந்த லெசன் ரைட், ஓகே. பிஃபோர் 460 crore years அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸாக்ட்லி புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. எர்த் அப்படின்றது பூமி அப்படின்றது ஒன்று தோன்றுகிறது. ஸோ பிஃபோர் 20 lakh years என்ன பண்றான், மேன் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். பிஃபோர் 3 lakh years ஸ்ப்ரெட் ஓவர் தி எர்த். ஸோ அதுக்கப்புறம் 8000 வருடத்துக்கு முன்னாடி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். ரைட், நாகரிகம்னா என்ன அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அதே 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் என்ன பண்ணுறது, சிவிலைசேஷன்னா இதுதான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு இதை பண்ணுறான். அதுக்கப்புறம் இதுதான் மாடர்ன் மேன் அப்படின்னு, நம்ம தான் மாடர்ன் மேன். ரைட், ஓகே. சாரிங்க, 1 minute. ஸோ டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இன்ஃபோபிட்ஸ் நான் சொல்கிறேன். த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி சயின்டிஃபிக்கலி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே வச்சும் ஆந்த்ரோபாலஜி ரிசர்ச்சை வச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஹியூமனுடைய எவல்யூஷனை நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஓகே, ஓகே. இன்னொரு ஒரு ஆன்ஃபோபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்கியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரைட், இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ், ரிமைண்ட் மெட்டீரியல் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ். ஆர்கியாலஜி அப்படின்னா என்னங்க, எக்ஸ்காவேஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது, தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜி அப்படின்னு. ரைட், இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரீஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ் எப்படி வாழ்ந்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணப்படுது. எக்ஸ்காவேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்சஸ். தோண்டி எடுக்கப்படுற பொருள் தான் என்னது, நம்மளுக்கு ஆதாரமாக திகழ்கிறது ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸில். ரைட், ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த இமேஜ் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு ஒன்று, ஒரு ஹியூமன். அவன் எந்த டைம் பீரியடில் வாழ்ந்தான் அப்படின்னா, பிட்வீன் 4 million and 2 million years. 1 minute. இப்போ கேட்குதுங்களாங்க, விசிபிளாக இருக்கா? எஸ் நோ எனிபடி? ச
சாரிங்க, ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ வந்துச்சு, ஸோ அதனால் கண்டினியூ பண்ண முடியல. எஸ் நோ ப்ளீஸ், எஸ் மட்டும் சொல்ல முடியுமா, கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்னா யாருன்னு பார்த்தாச்சு, எங்கேருந்து அவனோட எவல்யூஷன் எங்கே அப்படின்னா, ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கால இருந்து ரெண்டு காலால் நடக்க ஆரம்பித்தான். தி மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப், ரெண்டும் கலந்தது, ஏப்பும் மனிதனும் கலந்த ஒரு கலவை தான் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். நெக்ஸ்ட் ஹோமோ ஹேபிலஸ் அப்படின்றவன், அவனுடைய டேர்ம் என்ன அப்படின்னா, 2.3 1.4 மில்லியன் இயர்ஸ் வரையும் வாழ்ந்திருக்கான். ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக் டோ டு ஹோல்ட் டைட்லி அண்ட் லெஸ் ப்ரோட்ரூடிங் ஃபேஸ், டூல் மேக்கராக இவன் வாழ்ந்திருக்கான். இவன் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சான், டூல் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்டஸ் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா, இவனுடைய வருஷம் 1.8 மில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ விசிபிளா இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? வாக்ட் இன் எ ஸ்ட்ரைட் பொசிஷன், ஹி ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். ஃபர்ஸ்ட் நாலேஜ் வந்து ஹோமோ எரெக்டஸ் தான் கிடைக்குது. என்ன நாலேஜ் அப்படின்னா, ஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஃபயர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஃபர்ஸ்ட் கிடைச்சது யாருக்கு அப்படின்னா, ஹோமோ எரெக்டஸ். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் அங்கே ஃப்ரேம் பண்ண நிறைய சான்சஸ் உண்டுங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு கூட போயிருக்க மாட்டோம், 6th புக்ல இருக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே. ரைட், அப்ராக்சிமேட்லி 1.8 மில்லியன் இயர்ஸ் ஆகும், ஹி ஸ்டார்ட் டு நோஸ் டு கெட் த நாலேஜ் ஆஃப் ஃபயர். ரைட், ஃபயர் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து இவனுக்கு கிடைக்குது ஹோமோ எரெக்டஸ்ல. ரைட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு, நியாண்டர்தல் அப்படின்னு, பிட்வீன் 130,000 40,000 இயர்ஸ் வரையும் அகோ. ரைட், இவன் வந்து ஃபுல்லா ஹியூமன் கிடையாது, ஆப்பிரிக்கனு காட்டிலும் டிஃபரெண்டா இருப்பான், டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆப்பிரிக்கன்ஸ். தேர் டூல் வேர் க்ரூட், ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர், தீர் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் பரியிங் த டெட், எவிடன்சஸ் ஆர் சீன் அட் நியாண்டர்தல் இன் ஜெர்மனி. அதாவது இவன் ரொம்ப ஃபுல்லான ஹியூமன் கிடையாது, அதே மாதிரி இவனுக்கு ஹண்டிங் ஸ்கில்ஸும் அவ்வளோவா கிடையாது, அவனுடைய டூல்ஸும் அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணப்படலை. ஸோ அவனோட டெத் எல்லாம், பரியல் டெத்ஸ் எல்லாம் இன்னும் வந்து ஜெர்மனியில் நியாண்டர்தல் அப்படின்ற இடத்துல பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஹோமோ சாபியன்ஸ், அவன் தான் என்னது, வைஸ் மேன், 30,000 இயர்ஸ் அகோ, சாரி 3 lakh இயர்ஸ் அகோ. ரைட், மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, இவன் தான் வந்து என்னது, ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் வரான். ஃபுல்லி ஹியூமன், ஸ்டில் யூஸ்ட் க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ். ரைட், மூவ் அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா அண்ட் செட்டில் இன் யூரோப் அண்ட் ஏஷியா, அவன் தான் என்னது ஃபர்ஸ்ட் ஹியூமோ சாபியன்ஸ் தான் ஏஷியால வரான் அப்படின்றது நம்ம புக்ல கொடுக்கப்பட்டிருக்க சோர்ஸ். யாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து யூரோப் ஏசியாவுக்கு வரான் அப்படின்னா, ஹியூமோ சாபியன்ஸ், சாரி ஹோமோ சாபியன்ஸ். ரைட், குரோமாக்னஸ் த பிரசன்ட் மேன், ஸோ நம்மள தான் சொல்றாங்க பிரசன்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. 50,000 இயர்ஸ் ஆகும் இந்த ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, அண்ட் 40,000 இயர்ஸ் ஆகும் இந்த வெஸ்ட் ஏஷியா, சவுத் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். மாடர்ன் ஹியூமன், பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போதான். யூஸ்டு நாட் ஓன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ ஆஃப் போன், ஸ்டோன் மட்டும் கிடையாது, கல் மட்டும் கிடையாது, எலும்புகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் வெப்பனாக. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பியர் த்ரோவர்ஸ், ஹார்போன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோ சாபியன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட். ஸோ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து ஹோமோ சாபியன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ரீஜனில் தான், இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனில் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து நியாண்டர்தலின்ஸ் ஹோமோ எரெக்டஸாக யூரோப் ஏசியாவில் குடியேறுறாங்க. ரைட், ஓகே, விசிபிளாக இருக்காங்க, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, விசிபிளாக இருக்கா? தேவி மேம் கோடு கேட்டிருந்தீங்க, சாரிங்க நான் சொன்னேன், பட் உங்களுக்கு ரீச் ஆச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், அதுதான் வந்து கோடு உங்களுக்கு. எஸ் ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, ஸோ அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாட்டி கிட்ட கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ஹியூமன் எவல்யூஷனா என்ன அப்படின்றது அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் ஹேப்பன்
மச் லேட்டர். ஸோ எரக்ட் பொசிஷனில் வந்து டைரெக்டாக நேராக நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹியூமன் எவல்யூஷன் குனிஞ்சு நடந்தான். அதுக்கப்புறம் தான் எந்த தெரிஞ்சு எப்போ வந்து நேராக நடக்கிறான், ஹோமோ எரக்டஸில் தான் அவன் நேராக நிற்கிறான், ரைட். நேராக நின்று ரெண்டு காலால் நடக்க ஆரம்பிக்கிறான், ரைட். அதுக்கப்புறம் டோஸில் சேஞ்சஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் எனது வைஸ் மேனா ஹோமோ சப்பியன் அப்படின்னு ஒருத்தன் வரான், ரைட். இதுதான் வந்து ஹியூமனுடைய எவல்யூஷன். அந்த படம் பார்த்துக்கிட்டா போதும் இந்த லெசனுக்கு, ரைட். ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் எப்படி இருந்தது. ஹண்டிங், வேட்டையாடணும், ஃபுட்டை கேதர் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் வந்து என்ன பெரிய தொழிலாக இருந்தது. அவர் ஆன்சஸ்டர்ஸ் லெட் எ நொமாடிக் லைஃப், ரைட். குகையில் வாழ்ந்தாங்க, மவுண்டெயின் ரேஞ்சஸ்ல வாழ்ந்தாங்க. ஸோ எல்லா குரூப்லையும் 30 to 40 பீப்புள் ஒரு குரூப்பாக இருந்து வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்றத சொல்றாங்க, ரைட். தே கெப்ட் ஆன் மூவிங் இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு. அவங்களுக்கு உணவுகளுக்காக அவங்க தேடி எல்லா இடத்துலையும் அலைய ஆரம்பிச்சாங்க. என்ன கிடைச்சாலும் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க, ரைட். ஓகே, அதாவது ஹனி கலெக்ஷனும் இருந்தது. ஸோ ஹண்டிங் மெத்தட்ஸ் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுறதுங்க. ஃப்ளேக்கிங்னா என்ன அப்படின்றது நம்ம பொறுத்த வரைக்கும் தெரிய வரணும். ஃப்ளேக்கிங் அப்படின்னா கீப்பிங் ஏ ஸ்டோன் இன் த பாட்டம் அண்ட் ஷார்பனிங் இட் வித் அனதர் ஸ்டோன், இட் இஸ் கால்ட் ஃப்ளேக்கிங், ரைட். இதுவும் க்வெஸ்சனாக கேட்க சான்ஸ் உண்டு. ஃப்ளேக்கிங்னா ஒரு ஸ்டோனை கீழே வச்சு இன்னொரு ஸ்டோனால் ஷார்ப் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயுதமாக யூஸ் பண்ணுறதுக்காக, ரைட். ஓகே, வேற என்ன? ஸோ இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் கல்லுலேயே டிசைன் டிசைனாக பண்ண ஆரம்பித்தார்கள். ஸோ அதுக்கப்புறம் வீல் வந்து இன்வென்ட் பண்ணாங்க, ரைட். ஓகே, டூ யூ நோ பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈவன் டுடே இன் த வில்லேஜ் ஆஃப் நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு பீப்புள் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மேட்ஸ்டிக்ஸ். நீலகிரிஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இன்னும் வரையும் மேஸ்டிக் யூஸ் பண்ணாம தீப்பிடிக்க வைக்கிற டெக்னிக்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் இல்லையா, மேன் வர்சஸ் வைல்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க கண்டிப்பாங்க, ரைட். ஒரு மரக்கட்டையை வச்சு ஒரு சின்ன குச்சியை வச்சு அந்த இடத்துல திருகிட்டே இருந்தா என்ன வந்துடும், தீ பிடிச்சிடும், ரைட். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரைட். வீல் வந்து இன்வென்ட் பண்ணா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதே என்ன பண்ணா, களிமண்ணை வச்சு பாட்டாக வடிவமைக்க ஆரம்பிச்சான் ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ அந்த பாட்டுக்கு அதுக்கப்புறம் கலர் கொடுத்தான். ஸோ இந்த மாதிரி தான் ஹியூமனுடைய எவல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹண்டிங் சீன்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சான் அவன் இருக்கிற இடத்துல, குகையில, ராக்ல, எல்லா இடத்துலயும், மவுண்டெயின் ரேஞ்சஸ்ல அவன் என்ன பண்ணா அப்படின்றத அப்படியே வரைஞ்சு வச்சு காமிச்சான். அதுதான் ஏன்ஷியன்ட் ராங் பெயிண்டிங்ஸா பின்காலத்தில் வடிவமைக்குது, ரைட். வி கேன் சி மெனி பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். த ராக் பெயிண்டிங்ஸ் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்ட். நம்மளுக்கு முன்னால் என்ன நடக்குதோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ராக் பெயிண்டிங்ஸில் கொடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி அப்ராக்சிமேட்லி தர 750 கேவ்ஸ் விச் 500 கேவ்ஸ் ஹவ் பெயிண்டிங்ஸ். 750 குகைகள் இருக்காம். ஸோ அதில் வந்து 500 குகைகளில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அதில் பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, ரைட். இன்னும் வந்து கண்டுபிடிக்காம எத்தனை குகைகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, ரைட். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, சிவிலைசேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. நோமேடிக்ல இருந்து செட்டில் லைஃபுக்கு வரான். ஸோ என்ன வரான் அப்படின்னா பழங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாயில்ல விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரியானதான் ஹியூமனுடைய லைஃப் வந்து எவால்வ் ஆகுது அப்படின்றது இந்த லெசன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருகிறது, ரைட். விழுப்புரம்ல உள்ள கீழவழி ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் பார்க்கப்படுகிறது. மதுரையில் இருக்கிற உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் குமதிப்பத்தி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மாவடைப்பு, ரைட், பொறிவரை கேவ், இந்த மாதிரியான கேவ்ஸ்ல இந்த மாதிரியா ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சோர்சஸ் உண்டு, ரைட். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸோடைய, சாரி, இந்த லெசனுடைய இது எல்லாமே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், ரைட். நெக்ஸ்ட் முக்கியமானது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஹியூமன் எப்படி எவால்வ் ஆனா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து நதிக்கரை நாகரிகம் வந்து தோன்றியது அப்படின்ட்டு வருது. கனெக்ட் ஆகுது, ரீகனெக்ட் ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. இப்போ வந்துச்சுங்களா, நெட்ஒர்க் இஷ்யூ இருந்து